அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, சஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எனதர்மை குருநாதர் திரு வாக்கு யோகி பொதுவுடை மூர்த்தி ஐயாவின் பொற்பாதங்களை வணங்கி இந்த ஜாதக ஆய்வை தொடர்கிறோம். இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து என்ன கேட்கப்பட்ட கேள்வினா, இந்த ஜாதகருக்கு வந்து கடந்த ஒரு 4-5 வருடமாக தொழிலே சரியில்லை, இது ஏன் தொழில் வந்து இது மாதிரி ஆச்சு, என்ன காரணம், தொழில் நஷ்டமடையிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகருடைய கேள்வி. அவருடைய ரெண்டாம் கேள்வி, அவருடைய உறவினர்கள்லாம் வந்து சற்று விலகியே இருக்காங்க, விலகியே போயிட்டாங்க. அவங்க எப்போ வந்து இந்த உறவினர்கள்லாம் ஏன் விலகி சென்றார்கள், அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்றத வந்து நம்ம இந்த ஜாதகத்தில் ஆய்வு பண்ண போகிறோம். இந்த ஜாதகத்தில் வந்து நீங்கள் பாரம்பரிய முறைப்படி ஆய்வு பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த ரிசல்ட்டும் வரல, ஆய்வு பண்ணிட்டு தான் சொல்கிறோம். ரெண்டாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அவருடைய கேள்வி வந்து தொழில், இந்த தொழில் ஸ்தானாதிபதி தொழிலுக்குண்டான கிரகமும் சனி பகவான் தான். சரி சார், தொழிலுக்குண்டான கிரகம் சனி பகவான், 10ஆம் அதிபதி லக்னத்தில் தானே இருக்கார், அவர் ஏன் வந்து இவருக்கு வந்து தொழிலில் வந்து பாதிப்படைய செஞ்சார், ஏன் வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய 10ஆம் அதிபதியான சனி பகவான் கோச்சாரத்தில் எங்கே வராரு, 10-12 வராரு. ஸோ கடந்த ஒரு இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் இங்கே வந்தது இல்லைங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு தொழிலில் மிகப்பெரிய லாஸை வந்து இவர் புக் பண்ணுறாரு. என்ன காரணம்னா, ராகு மேலே சனி வந்து ட்ராவல் பண்ணுறாரு, ராகு மேலே கோச்சார சனி ட்ராவல் பண்ணும்போது தொழிலில் வந்து மிகப்பெரிய நஷ்டத்தை வந்து ஏற்படுத்துகிறாரு. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்தில் கோச்சார சனி வராரு. இது வந்து ALP முறையில் நம்ம வந்து அவ்வளோ அழகாக வந்து பொருந்தி வருது. ஏன்னா இவர் ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம லக்னம் வந்து இந்த லக்னம் தனுசு லக்னம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஜென்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல தானே சனி போகிறாரு, ஏன் வந்து தொழிலில் வந்து கெடுத்தாரு அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். அதுதான் வந்து இந்த ஜென்ம லக்னத்துக்கு நம்ம பலன் எடுத்தோம்னா வரல, இதே வந்து நம்ம ALP லக்னத்துக்கு பலன் எடுத்தோம்னா அவ்வளோ அருமையாக பொருந்தி வருது. சரி, இவர் மட்டும்தான் காரணமா, கோச்சார சனி பகவான் மட்டும்தான் காரணமா, இந்த இதில் வேறு யாரும் காரணம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து லக்னாதிபதி வந்து சுக்கிரன், இவரே வந்து 1-6 ஆதிபத்தியம் வாங்குறாரு. ஸோ 1-6 ஆதிபத்தியம் வாங்கினா நம்ம ALP ரூலில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகரே கடனை நோக்கி போகிறார், கடன் வாங்குகிறார். எதுக்காக வாங்குகிறார், தொழிலுக்காக வாங்குகிறார். கூட யார் இருக்காங்க, தொழில் ஸ்தானாதிபதி, தொழிலுக்காக வாங்குகிறார். இன்னொன்று இங்கே கூடுதலாக நம்ம பார்க்க வேண்டியது, 12ஆம் அதிபதி விரயஸ்தானாதிபதியும் லக்னத்தில் இருக்கார். ஸோ அப்போ வந்து ஜாதகரே என்ன பண்ணுறாருன்னா, கடனை வாங்கி தொழிலை செஞ்சு விரயமாக்குகிறார். இது எவ்வளோ அழகாக நம்ம ALP-ல வந்து சுருக்கமாக ஒரு நிமிஷத்தில் ஜாதகத்தை பார்த்த உடனே வந்து சொல்ல முடியும்னா, அது கண்டிப்பாக நம்ம அக்ஷய லக்ன பத்ததி முறையில் தான் இதை வந்து சொல்ல முடியும். சரி, ரெண்டாவது அவர் ஜாதகர் வந்து ஏன் உறவினர்கள்லாம் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 2ஆம் அதிபதி குடும்பம், தனம், வாக்கு. இந்த 2ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 2-10 போயிடுறாரு. நம்ம ALP-ன் விதிகளின்படி 2-10 அந்த 2ஆம் அதிபதி போனார்னா கண்டிப்பாக குடும்ப உறவினர்கள் அனைவரும் அவரை விட்டு பிரிஞ்சிருவாங்க. எவ்வளோ காலகட்டம் பிரிவாங்க, இந்த கிரக நிலைகளுக்கு ஏற்ப இந்த 10 வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கண்டிப்பாக குடும்ப உறவினர்கள் வந்து பிரிஞ்சிருப்பாங்கன்னா பிரிஞ்சிருப்பாங்க, அவர் கூட ஒட்டவே மாட்டாங்க. அவர் இதுக்கு முன்னாடி வந்து ஜாதகர் கூடவே இருந்து சுற்றிட்டு இருந்த எல்லா நண்பர்களும் சரி, எல்லா உறவினர்களும் சரி, இப்போ இந்த ALP லக்னம் இங்கேருந்து இங்கே மாறி வந்த உடனே இவருக்கு வந்து எல்லாருமே வந்து யாருமே காண்டாக்டில் இல்லை. அப்படியே காண்டாக்டில் இருந்தாலும் சும்மா ஃபோன் பேசுனா எப்படி ஹாய் ஹாய் பை பைன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் ஜாதகரோட வாக்கு மூலம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு தொழிலாக அடுத்தது வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் அக்ஷய லக்ன பத்ததி முறையில் ஆய்வு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விடையும் தெளிவாக உங்களுக்கு வந்து புரியும். இப்போ இந்த அக்ஷய லக்ன பத்ததி முறை வந்து ஜோதிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து அடிப்படை உயர்நிலைன்னு வந்து வகுப்புகள் நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆஃபீஸ் நம்பர் இருக்கும், நீங்கள் அந்த ஆஃபீஸ் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து படிக்கணும், சப்போஸ் வந்து அக்ஷய லக்ன பத்ததி பற்றி படிக்கணும், நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து படிக்கலாம். ரொம்ப எளிமையான முறை, ஈஸியாக பலன் எடுக்க வரும் உங்களுக்கு. நீங்கள் அடுத்து ஒரு கேள்வி கேட்கலாம், சரி சார் எப்போவுமே இவருக்கு இப்படி தான் இருக்குமா, இவருக்கு வந்து மாற்றமே வராதா, எப்போ இவருக்கு ஒரு மாற்றம் வரும் அப்படின்னிங்கன்னா, நீங்கள் இந்த ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் முடிந்து இவருக்கு வந்து இங்கே வந்து மிருகசீடம் நட்சத்திரம் வரும். மிருகசீடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் வரும்போது
செவ்வாய் பகவான் லக்னத்திலேயே இருக்கிறதுனால ஜாதகர் என்னென்னலாம் வந்து மிஸ் பண்ணாரோ, என்னென்னலாம் வந்து வித்தாரோ சொத்துக்கள், அத்தனையும் வந்து திருப்பி மீட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு மிருகசீடம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் வரும். சார், இது எப்படி சார் நடக்கும்னு கேள்வி கேட்கலாம். அதுதான் ஏஎல்பி விதிகள். இப்போது இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7 தானே சார் சந்திரன் இருக்காரு, உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரம் தானே போகுது, அப்போ எப்படி இவர் வந்து ஜாதகர் வந்து தொழிலில் போய் மாட்டிட்டாரு அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ எங்கள் ஏஎல்பி விதிகளின்படி ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் செல்லும்போது ஜாதகர் வந்து மிக கடுமையான ஒரு சூழ்நிலைகளை எதிர்கொள்வார், ஒரு பெரிய லாஸை வந்து புக் பண்ணுவார் அப்படின்றது தான் எங்கள் ஏஎல்பி விதி. அந்த விதிகள்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம இப்போ வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது. அது ஏஎல்பி படித்த மாணவர்களுக்கு அந்த விதிகள் வந்து நல்லா தெரியும். இப்போது சந்திரன் வந்து 7 இருக்கிறதுனால ஒரு பெரிய நிலப்பரப்பு வந்து மூழ்கணுன்றது தான் வந்து இந்த ஏஎல்பியோட விதி. இந்த பெரிய நிலப்பரப்பு மூழ்கணுன்னா ஜாதகரோட ஏதாவது ஒரு சொத்து வந்து அவரை கைவிட்டு போகும் அப்படின்னு அவரை செக் பண்ணும்போது, ஆமாம் சார் நான் ஒரு இடத்த விற்று தான் வந்து நான் கடனை வந்து செட்டில் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவருடைய வாக்கு மூலம் இருந்தது. எவ்வளோ அழகாக வந்து உங்களுக்கு ஏஎல்பி விதிகளில் வச்சு பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக வந்து உங்களுக்கு பலன்கள் வருது. நீங்கள் வந்துட்டு அக்ஷய லக்ன பத்ததி முறையில் வந்து பலன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக வந்து உங்களுக்கு புரியும். நன்றி.